விகடன் வாசகர்களுக்கு வணக்கம். விளையாடி முடிச்சோடனே குழந்தைங்க தண்ணி குடிக்கலாமா? இது மிகப்பெரிய கேள்வி எல்லாரோட மனசுலையும். எல்லாருமே இது நிறைய சர்ச் பண்ணும்போது கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தாங்க, தண்ணி குடிச்சோடனே ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, விழுந்துட்டாங்க, இல்லை பயங்கரமான வயிறு வலி வந்துச்சு, இல்லை அவங்க ஐஸ் கோல்டு வாட்டர் குடித்தாங்க, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் நம்ம எல்லாரோட மனசுலையும் இருக்குது. விளையாடி முடிச்சோடனே குழந்தைங்க தண்ணி குடிக்கலாமா, ஏன் குடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா, நம்ம விளையாடும் பொழுது நம்ம உடம்புல அதிகமான அளவுக்கு எனர்ஜி ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதை எப்படி வெளியே ப்ரொடியூஸ் ஆகி நம்மளுக்கு அது வேர்வையாக நம்மளுக்கு வெளியே வருது, அது உள்ளே இருக்கிற உறுப்புகள் எல்லாமே கூட அது லைட்டாக சூடாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தோசை தவா இருக்குது, அது மேலே நம்ம சூடாக இருக்க தோசை தவா மேலே தண்ணி ஊற்றுனா அது வேப்பர் வருதுல, அது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன ஒரு ரியாக்ஷன் இருக்கோ அதே தான். ரொம்ப காமனாக நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக வேர்த்திருக்கும் போது சளி பிடிக்கும், தண்ணி குடிக்கக்கூடாது அப்படிலாம் எல்லாருமே சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொடுத்து அனுப்பணும் கிரவுண்டுக்கு அனுப்பும் போதுன்னா, விளையாடி முடித்த உடனே தண்ணி குடித்தா வயிறு கிராம்ப்ஸ் ஆகும், ரொம்ப அதிகமான அளவுக்கு ரத்தம் வந்து வயிறுக்கு ரஷ் ஆகி வரும், அப்போ நீங்கள் வந்துட்டு தண்ணி குடிக்கக்கூடாது. இன்னொன்று, ரொம்ப ஐஸ் கோல்டு வாட்டர் குடிக்கும் போது நம்ம உடம்பே கன்ஃபியூஸ் ஆகும். நார்மலான ஒரு டெம்பரேச்சர் இருக்கிற தண்ணி தான் நீங்கள் குடிக்கணும். விளையாடி முடித்தோடனே ஐஸ் வாட்டரோ இல்லை பயங்கர கோல்டான ட்ரிங்க்ஸோ குடிக்கும் பொழுது உடம்புல டெம்பரேச்சர் ஸ்டெபிலைசேஷனில் ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அந்த மாதிரி தண்ணியும் குடிக்கக்கூடாது. ஒரு 5 to 10 minutes உட்காருங்க, நல்ல வேர்வை செட்டில் ஆகட்டும், அப்புறம் என்ஜாய் பண்ணி தண்ணி குடிங்க. கண்டிப்பாக சிப் பண்ணி தான் குடிக்கணும், அண்ணாந்து அப்படியே ஃபாஸ்ட்டாகவும் குடிக்கக்கூடாது. நீங்கள் விளையாடிட்டு ஓடிட்டு வரும்போது நம்மளுக்கே நம்மளோட ஹார்ட் பீட்டோட சத்தம் கூட கேட்கும், கொஞ்சம் அந்த ஹார்ட் பீட் செட்டில் ஆகட்டும், நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து குடிக்கணும். அதே மாதிரி குடிக்கும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக குடிக்கும்போது சிலர் வாமிட் பண்ணலாம், சில குழந்தைங்க வந்துட்டு சக்கன்னு ரொம்ப வேர்த்து இருக்கும் போது அதிகமான அளவுக்கு தண்ணி குடிக்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு சைனஸ், சளி, தொந்தரவு இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஒரு ஒரு திடீர்னு ஒரு 500 ml தண்ணி நீங்கள் குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 500 ml தண்ணி குடிக்கும் போது நம்மளுடைய ஸ்டொமக்கில் அது போய் விழுந்த உடனே பிளட் சர்க்குலேஷன் உடம்புலேருந்து சர்க்குலேட் ஆகி வயிற்றுக்கு வரும். ஆட்டோமேட்டிக்காக அது அந்த சர்க்குலேஷன் அங்கே அதிகமாகும் பொழுது அந்த அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சடன் ஒரு சின்ன தலை சுற்றல் மாதிரியோ இல்லை சின்ன சின்ன அறிகுறிகள் வரலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தைங்க விளையாடுறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும், விளையாடிட்டு இருக்கும்போது தண்ணி குடிக்கணும், விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு 5 to 10 minutes கேப் விட்டு சிப் பண்ணி, அவசரமாக இல்லாமல் அண்ணாந்து குடிக்காமல் சிப் பண்ணி தண்ணி குடிக்கணும். அது அவங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. டீஹைட்ரேஷன் ஆகாமல் நீர் சத்து குறையாமல் அவங்கள பார்த்துக்கும். ஹைட்ரேஷன்ன்றது வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வேர்வை வெளியே போதோ அவ்வளோக்கு அவ்வளோ தண்ணி குடிக்கணும். அப்படி தண்ணி குடிக்கலைன்னா அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டீஹைட்ரேட் ஆகி அவங்க நாக்கு வறண்டு போய் அவங்களுக்கு அதனால் வந்துட்டு வீக்னஸ் ஏற்படலாம். கோடை காலங்களில் உடம்புல இருக்கிற நீர் சத்து குறையாமல் இருக்க நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி நம்ம உடம்பை பாதுகாத்துக்கணும்னா, நீங்கள் போடும் ஆடையிலிருந்து உடுத்தும் ஒவ்வொரு கலர்ஸில் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். குறிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் காட்டன் ரொம்ப ஈஸியாக வேர்வையை உறிஞ்சக்கூடிய ஆடைகள் போடணும். ரொம்ப திக்கான ஹெவியான ட்ரெஸ்ஸஸ் போடக்கூடாது. அண்ட் அந்த ஆடைகளோட கலர் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப டார்க்கான கலர்ஸ், கருப்பு, ரொம்ப டார்க் ரெட், அந்த மாதிரி டார்க்கான கலர்ஸ் போடாமல் வெள்ளை, ரொம்ப லைட் க்ரீன், அந்த மாதிரி ரொம்ப மைல்டான கலர்ஸ், ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ, அந்த மாதிரி கலர்ஸ் நீங்கள் போடும்பொழுது அவங்களுக்கு வெயில் வந்து அவ்வளோ அப்சர்வ் ஆகாது. ஸோ உடலில் இருக்கிற நீர் சத்து குறையாமல் இருக்க இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, குழந்தைங்களுக்கு டைரக்ட் சன்லைட் காலை 11 to 4 வரைக்கும் வெயிலில் விளையாடாமல். இந்த வருஷம் அக்னி நட்சத்திரம் ரொம்ப அதிகமான வெயில் தாக்கம் நம்மளுக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் சீசன் சேஞ்ச் ரொம்ப இருக்குது. ஸோ குழந்தைங்கள வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் அந்த 11 to 4 வரைக்கும் வெயிலில் நீங்கள் வந்துட்டு விளையாட விடக்கூடாது. வெளியே நீங்கள் போகும்போது கூட குழந்தைங்களை வந்துட்டு மோஸ்ட்லி கொடைக்கடையிலையோ இல்லை அவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு இதுக்கு நிழல் மரத்து நிழலில் விளையாடுறாங்களோன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். சரி, இந்த மாதிரி விளையாடும் போது நிறைய பேர் என்கிட்ட டவுட்ஸ் கேட்டிருக்காங்க, நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகமும் கூட, நின்றுட்டே தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நின்றுட்டு தண்ணி குடிக்கிறதுல மிகப்பெரிய தவறு ஒன்றும் இல்லை, அது ஒரு மித்துன்னு தான் சொல்லணும். ஆனாலும் ஒரு பழக்கம் இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கீழே உக்காந்தோ இல்லைன்னா வந்துட்டு நிறைய குறிப்பாக இஸ்லாமிய மதத்தினர்கள் மிகவும் முக்கியமாக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் வந்துட்டு அவங்க உக்காந்து தான் சிப் பண்ணி தான் தண்ணி குடிப்பாங்க. ஆக்சுவலி என்ன ஒரு சின்ன லாஜிக்கல் வியூ அப்படின்னா, நம்ம நின்றுட்டு தண்ணி குடிக்கும் போது நம்ம உடம்புடைய முக்கியமான பிளட் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டம் வந்து புவியீர்ப்பு சக்தி நோக்கி காலுக்கு போயிடும். ஸோ நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும், இப்போ நின்றுட்டு சாப்பிடலாமா, நின்றுட்டு தண்ணி குடிக்கலாமா, எல்லாருக்கும் ஒரே பதில் தான். நீங்கள் நின்னுட்டு பண்ணும்போது ரத்த ஓட்டம் கீழ்ப்பகுதிக்கு அதிகமாக போகிறனால உங்களுக்கு வயிற்றுக்கு வந்துட்டு நீங்கள் டக்குன்னு சாப்பிடும்போதோ இல்லை தண்ணி குடித்தாலோ
வயிற்றுக்கு வந்துட்டு சர்க்குலேஷன் அதிகமாயிரும், அப்போ ரஷ் பண்ணி பிளட் வரும், அது வந்து ஒரு இம்பேலன்ஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால மோஸ்ட்லி நீங்கள் சம்மணம் போட்டு உட்காந்து சாப்பிடணும். அதுக்காக தான் நாங்கள் டைனிங் டேபிளில் கூட சாப்பிடக்கூடாது. டைனிங் டேபிளில் காலை தொங்க போட்டு சாப்பிடும் போது சர்க்குலேஷன் காலுக்கு போகும், அப்போ வயிற்றுல ஜீரணம் செரிமானம் குறைவாக இருக்கும். அதனால சம்மணம் போட்டு தரையில் உட்காந்து சாப்பிட்ற நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தை இவ்வளோ பெருமையாகவும் இன்னி வரைக்கும் அதை நாங்கள் பறைசாட்டிகிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் கூட நம்ம வந்து உட்காந்து சாப்பிடும் போது ரத்த ஓட்டம் வயிற்று பகுதிகளுக்கு மேல் பகுதிக்கு அதிகமாக இருக்கும், அப்போ செரிமானம் அந்த கோளாறுகள் நம்மளுக்கு வராது அப்படின்றதான் இதில் இருக்கிற நிதர்சனமான உண்மை. நன்றி.